ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன வ்ளாக் மாதிரி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் மார்னிங் வந்துட்டு எந்திரிச்சோடனே வந்துட்டு அடுப்பு துடைக்கிற வேலையெல்லாம் இருந்தனால என்னால் ஷூட் அப்படியே எடுக்க முடியாததுனால அப்படியே விட்டுட்டேன். ஸோ மார்னிங் எப்பயும் போல் காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு ரிலாக்ஸ்ட் ஆயாச்சு. இப்போ வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு மதியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கும் தம்பிக்கும் சேர்த்து. ஸோ அதுக்காக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு தாளித்து வச்சுருக்கேன். அப்புறம் சாப்பாடு எப்பவும் போல் வந்துட்டுருக்கு. அப்புறம் வந்துட்டு இப்போ தான் க்ளீன் பண்ணேன், ஸோ க்ளீன்டு கிச்சனாக இருக்குது. ஸோ இந்த வெங்காயம் வதக்குறதுல என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில், கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் 2 கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நல்லா வதக்கிட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்துட்டு நான் முட்டையை நல்லா அந்த ஓடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு, கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் இந்த முட்டையை அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முட்டையில் கீரல் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் போல் ஸ்லோவில் வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ நல்லா அந்த மசாலாலாம் அந்த முட்டையில் இறங்கிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ட்ரை அவுட் பண்ணிடுங்க. ட்ரை அவுட்னால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. அப்போ வந்துட்டு எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வழித்து வச்சுருக்க சாப்பாடு அதில் கொட்டி கிளறிடணும், அவ்வளோதான். ரொம்ப ஃப்ளேவரானால் ரொம்ப சூப்பரானால் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இந்த சாப்பாடை. அர்ஜென்ட்டாக குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணுன்னாலும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு 3-4 ரெசிபிஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிராப் பண்ணிக்கலாம், ஓகே. அப்புறம் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு டிஃபன்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதை இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு கிளப்பிடணும். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது நான் காட்டுறேன். இடையில வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்குது, அதனால் நான் ஷூட் எதுவும் எடுக்கல. ஈவினிங் நான் டைமில் காட்டுறேன். டெய்லி இந்த ஜூஸை குடிச்சிட்டே இருந்தால் உன்னோட ஸ்டொமக் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும், சரியா? மில்க் ஷேக் ஆர்டிஃபிஷியல், நாட் குட் ஃபார் ஹெல்த். ஹெல்த் கிடையாது, அதில் போடுவாங்க எல்லாமே ஹெல்த்தி தான் போடுவாங்க, பட் இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஃபர்ஸ்ட் யூஸ் ஒன்லி குட் ஃபார் ஹெல்த். ஆமாம் தெரியாம இவ்வளோ நேரம் ஷூட் போச்சு. அவன் அப்படியே நார்மலாக பேசிகிட்டு இருந்தான். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்திருக்கு எனக்கு, மேங்கோ ஜூஸ். தம்பிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சாத்துக்குடி. ஒரு 3-4 டேஸாக வந்துட்டு அவனுக்கு நல்ல ஒரு ஸ்டொமக் பெயின் இருக்குது, ஏன் தெரில. ஸ்கூலில் வாமிட்டிங் வர பண்ணியிருக்கா, இன்னும் ஹாஸ்பிட்டல் போகலை, சம் ரீசன்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல் போகாததுக்கு. ஸோ சாத்துக்குடி ஜூஸ் வந்துட்டு தம்பிக்கு கொடுத்தா வந்துட்டு நல்லது, வயிற்று பொண்ணுக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்றதுனால அப்படியே ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னோடய ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஃபேவரேட்டான மேங்கோ ஜூஸ், ரொம்ப எம்மியான ஜூஸ் ரெடி, நான் குடிக்க போகிறேன். சார் ரொம்ப சமத்தாக ஹோம்ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க. பின்னால் வந்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் கேட்டுட்ருக்கா, கார்ட்டூன் சவுண்ட்ஸ் கேட்டுட்ருக்கல்ல, ஸோ அதை வந்துட்டு சார் நல்லா அங்கே கவனித்து லிசன் பண்ணிவிட்டு இங்கே எழுதிட்டுருக்காரு. ஸோ அவரோட மூட் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. ஏய் எதா இருக்கு சார், எதா இல்லச்சா, இதால டிவி பார்த்துட்டு என்ன பண்ணுறோன்னே தெரியல அவருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஆல்வேஸ் இந்த மாதிரியான கார்ட்டூன் சேனல். ஸோ ஆல் டைமே கிடையாது, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு மீதி நேரம், ப்ளஸ் வந்துட்டு எனக்கும் சீரியல்ஸ்க்கு டைம் கொடுக்குறான். ஸோ எல்லா நேரமும் அது பார்க்குறதில்ல, கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்துட்டு விளையாண்டுட்ருக்கான் இந்த மாதிரி. ஸோ அதனால் ஹோல் டைமே டிவியில் இருக்கான்றதை நம்மளால் சொல்ல முடியாதுல்ல, தட்ஸ் இட்.
ஸோ தம்பி இப்போ வந்துட்டு இ போட்டுட்ருக்கான், இங்கிலீஷில் ஸ்மால் லெட்டர் இ போட்டுட்ருக்கான். ஓகே போடட்டும். தம்பி வந்துட்டு ஹோல் நோட்டிவ், அதாவது இதுவரையும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எப்படி வந்துட்டு எழுதிட்டு இருக்கான் அப்படின்றத வந்துட்டு சின்னதாக அப்படியே உங்களுக்கு காட்டிடுறேன் டக்குன்னு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ் வந்துட்டு எழுதிட்டுருக்கான். ஆக்சுவலி சிரிப்புறது எனக்கு பார்க்கல கூட எனக்கு சிரிப்புறது. பட் ஆனால் அவன் வந்துட்டு ஒரு விஷயத்த ரொம்ப நம்ம பாராட்டணும். என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, நானே எழுதிக்கிறேன் அப்படிங்கிறான். கை பிடிச்சி எழுத வேணாம், நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு அவன் வந்துட்டு ட்ரை பண்ணுறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஓகே இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் நோட் காட்டுறேன் நான். அவன் அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எப்படி எழுதியிருக்கான்றது காட்டுறேன். தம்பியோட அவ்வித ஸோ ஓ போட்டுத்தரு. இப்போ லா போடுறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குழந்தையில இந்த வயசில் இந்த மாதிரி சொல்கிறது. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காட்டவே விடமாட்றான் ஆக்சுவலாக. பார்த்தீங்களா, பிஎம் சாய் தர்ஷன் யூகேஜி. ஸோ இவங்க ஸ்கூலில் வந்துட்டு இவரை வந்துட்டு பிஎம்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா இவர் எப்போவுமே வந்துட்டு ஃபுல் நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதனால் வந்துட்டு சொல்லுவார் யார் கேட்டாலும். அதனால் ஸ்கூலில் வந்துட்டு இவரோட நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஎம், சாய்தர்ஷன் கிடையாது பிஎம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு தம்பியாக எழுதுனது, எதுவுமே கை பிடிக்கல. ஸோ இது எல்லாமே தம்பி தான் எழுதியிருக்கான், எதுவுமே நான் கை பிடிக்காமல் எழுதியிருக்குது. ஸோ இது வரையும் நல்லா எழுதியிருக்கான், சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது வந்துட்டு நம்பர்ஸை. ஸோ தம்பிக்கு வந்துட்டு லெட்டர்ஸும் நம்பர்ஸும் வந்துட்டு நல்லா வருது. பட் ஆனால் வந்துட்டு தமிழ் தான் கொஞ்சம் தத்தக்கினதும்னு இருக்கான். பார்த்தீங்கன்னா அவனே இதெல்லாமே எழுதுனது, கொஞ்சம் பிளர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இது எல்லாமே அவனே எழுதுனது. ஓகே இது வந்துட்டு பார்க்காமலும் அவன் எழுதுவான், அந்தளவுக்கு இப்போது ரெடி ஆகிட்டார் சார். இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு தமிழ் வந்துட்டு காட்டுறேன். தமிழ் வந்துட்டு நமக்கே எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்களை குறை சொல்ல முடியாது. ஸோ ஈயெல்லாம் வந்துட்டு டிசைன் டிசைனாக போட்டிருக்கான். ஸோ ரொம்ப டிசைன்டாக இருக்குது எல்லாமே. சி ஆஇ எல்லாமே டிசைன்டாக இருக்குது. இது எல்லாமே தம்பி எழுதுனது. இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் தம்பியை கை பிடிச்சி நான் எழுத வச்சேன், காட்டவே விட மாட்டேறான். அவன் கை பிடிச்சி எழுத வச்சது இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் நோட்லேயே. மற்றது எல்லாமே அவனாக தான் எழுதுனான். மறுபடியும் வந்துட்டு இல்லை நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் எழுத ஆரம்பிச்சிட்டான். பாருங்கள் எழுதுகிறான், அவனாக எழுதுகிறான். ஸோ இப்போ தம்பிக்கு வந்துட்டு ஸ்டடி டேபிள் சொல்லியிருக்கோம், இன்னும் வரல. வந்தோடனே வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். மேபி நிறைய குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது யூகேஜி நோட் புக் டேர்ம் டூ போட்டிருக்காங்க. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே பிளெயின் தானே, உள்ளே எதுவும் இல்லாதனால நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணுறான் தம்பி. ஸோ பிஎம் சாய்தர்ஷன் அவள்தான். ஓகே இதோட கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு முன்னால் எக்கு வந்துட்டு வெவிச்சு செஞ்சு காட்டினல சாப்பாடு. இது வந்துட்டு சட்டுன்னு ரொம்ப சீக்கிரமாக யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க, இல்லை வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவசரமாக பசிக்குது, நமக்கே ரொம்ப பசிக்குது, சாப்பாடு மட்டும்தான் இருக்குது, நைட் டைமில் என்ன பண்ணுறது, சாப்பாடு வேஸ்ட் ஆகுது, இல்லை வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விடுறதுக்கு டைம் ஆகிடுச்சு, என்ன செய்கிறதுனே தெரில, இவ்வளோ நேரம் சாப்பாடை வடிச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஒரு பாத்திரத்தில் ஆயில் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அதில் எதுவுமே இல்லை, நான் வந்துட்டு மூணு முட்டை உடச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை உடச்சி போட்டுக்கோங்க. ஸோ மூணு முட்டையை வந்துட்டு நான் நல்லா உடச்சி போட்டுக்கிறேன். உடச்சிட்டு இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூணு முட்டை சேர்த்துருக்கேன். ஸோ இப்போது இது கூட வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு தட்டி சேர்க்குறேன் நான் பெப்பரை. கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சால்ட்டு தூள் உப்பு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா போட்டுட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் மஞ்சள்தூள் எதுக்காக போடுறோன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் மதியானம் கொடுத்துட்றோம் அப்படின்னா கவிச்சேறாமல் இருக்கிறதுக்கு, சாப்பாட்லேயோ அந்த முட்டை வந்துட்டு கவிச்சேறாமல் இருக்கிறதுக்காக அந்த மஞ்சள் தூளை ஆட் பண்ணுறோம். ஸோ நான் முன்னாடியே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் எல்லாத்துக்குமே வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள், அது ஒரு ஆன்டிபயோட்டிக்கு. ஸோ அதனால் வந்துட்டு எதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு ரியாக்ட் ஆகாமல் இருக்கும். சாப்பாட்டில் வந்துட்டு எதுவுமே நம்ம சாப்பிட்டோம்னா ரியாக்ட் ஆகாமல் இருக்கும், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது.
ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம கிளற கிளற. இது நல்லா ட்ரை ஆகணும். ஸோ நல்லா ட்ரை ஆகட்டும் ஒரு 2 மினிட்ஸ் போல். பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம சாப்பாடை போட்டு கிளறிடலாம். பாருங்கள் எப்படி ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம சாப்பாடை வந்துட்டு கொட்டி கிளறிடலாம். எவ்வளோ சாப்பாடு இருக்கோ அந்தளவு, அதாவது உங்களுக்கு வீட்டில் சாப்பாடு எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு கிளறிடலாம். நான் குழந்தைக்கு கொடுக்குறனால கொஞ்சமாக வந்துட்டு சாப்பாடை குழைய வச்சுருக்கேன். பட் ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வித விதையாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கொஞ்சம் சாப்பாடு நல்லா வடிகிறதுக்கு வேகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாலே வந்துட்டு வடித்து விட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இது தம்பிக்கு பாக்ஸில் கொடுத்து விட போகிறேன். ஸ்கூலில் வந்துட்டு அவனால் சாப்பிட முடியாது, கொஞ்சம் வந்துட்டு குறைவாக இருந்தால் தான் அவனுக்கு நல்லாயிருக்குன்றனால குறைவாகவே நான் செஞ்சுட்டேன், எனக்கும் சேர்த்து. அவ்வளோதான். இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக கடைசியில் மஞ்சத்தூள் போட்டு இறக்கிடுவேன். இது வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த முட்டை கலவையோடு சேர்ந்து வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அரௌண்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நான் மூடி வச்சுருக்க போகிறேன். இது நல்லா வந்துட்டு வேகட்டும். ஸோ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்துட்டு முட்டையோடு சேர்ந்து சூப்பராக வந்துட்டு வெந்துடுச்சு. நல்லா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா நமக்கு கிடைக்கும், செம்மையாக இருக்கும் சூடாக சாப்பிடும் போது. ஸோ நைட் டைம்லலாம் சாப்பாடு மிஞ்சிடுச்சுன்னா கவலையப்படாதீங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. சாப்பாட்டையும் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்காது, நமக்கு ஒரு டிலைட்ஃபுல்லான ஒரு டின்னர் கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய டைம் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் சாப்பாடு வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா நான் செய்வேன். ஸோ இது பழக்கமாக போயிடுச்சு, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ தம்பியோட டிஃபன் பாக்ஸை இந்த மாதிரி நான் நிரப்பிட்டேன், நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக இருக்கனால குழந்தைங்களும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. தம்பி வந்துட்டு அது ரொம்பவே விரும்பி சாப்பிட பழகிட்டு இருக்கான், அதனால நோ ப்ராப்ளம் எனக்கு. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஒன் ஆஃப் மை ஓல்டு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் ஷூட் பண்ண ஒரு வீடியோ இது. எவ்வளோ நாளாச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. கரெக்டாக வந்துட்டு ஒரு 10 மந்த்ஸ் ஆச்சு நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணி. ஸோ 10 மந்த்ஸ்க்கு முன்னால் எடுத்த வீடியோ. ஸோ இப்போ தான் எனக்கு கிடைச்சிச்சு. சரி, இதில் நம்ம ஆட் பண்ணி காட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு ரேண்டம் வ்ளாக்லோ இந்த மாதிரியான ஒரு வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றனால. ஸோ கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணி அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு கொஞ்சம் வெடித்ததும் அதில் வந்துட்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வைக்க போகிறது வந்துட்டு தக்காளி குருமா, அதனால் வந்துட்டு தக்காளி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இது 10 மந்த்ஸ் பிஃபோர் வந்துட்டு நான் ஷூட் பண்ண வீடியோ. ஸோ அதனால் வந்துட்டு இதோட ஃபைனல் கிளிப்பிங்ஸ், அதாவது வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அந்த கிளிப்பிங்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை நான் இப்போது வந்துட்டு தேடி கண்டுபிடிச்ச உடனே நான் ஆட் பண்ணியிருக்கேன். தான் எனக்கே கொஞ்சம் சிரிப்பாகவும் ஒரு ஃபன்னாகவும் தான் இருக்குது. 10 மந்த்ஸ் பேக் எடுத்ததெல்லாம் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு கலெக்ட் ஆகிட்டுருக்கேன் எனக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ பேக்கில் இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டிக்கரை பார்த்தாலே. ஸோ இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கண்ணாடி மாதிரி மாறினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகணும். நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க பிளேட்லாம் கூட எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப ஓல்டு ரெசிபி ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்துட்டு இப்போ கூட நாங்கள் இந்த ரெசிபியை வந்துட்டு செய்வோம். பட் ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்கான அந்த டைமிங்கே எனக்கு கிடைக்காம இருக்குது. கரெக்டாக அந்த தக்காளி குருமா வைக்கும் போது மட்டும் அதை ஷூட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயத்தில் உப்பு சேர்க்கலன்னா தக்காளிக்கு சேர்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தில் சேர்த்து வதக்கியிருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகணும், அதாவது தக்காளி நல்லா மேஷப் ஆகணும். மேஷ் ஆகுற அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க, ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இட்லி தோசை கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், செம்ம காம்பினேஷன். நீங்கள் இன்றைக்கி சப்பாத்தி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அண்ட் வந்துட்டு நம்ம தக்காளியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ கடிப்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழியில் தான் நம்ம செஞ்சுருப்போம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு நல்லா வந்துட்டு தக்காளி நல்லா மேஷப் ஆனதுக்கப்புறமா
ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு மாற்றிடலாம். இதில் ஃபுல்லாக இருக்குல்ல வெங்காயம் தக்காளி, இதிலேருந்து முக்கால் வாசி வந்துட்டு நான் ஒரு பிளேட்டில் வந்துட்டு மாற்றி எடுத்துக்க போகிறேன். ஸோ முக்கால் வாசி வந்துட்டு எடுத்துடலாம், கால் வாசி மீதி இருக்கிறத வந்துட்டு கொஞ்சம் நல்லா அதுலேயே நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும். ஸோ எடுத்தாச்சு. ஸோ இது வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறமா இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ வந்துட்டு மீதி இருக்க அந்த வெங்காயம் தக்காளியை லைட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காயும் பொட்டுக்கடலை, அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வந்துட்டு முந்திரி பருப்பு இருக்குன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா அந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த தேங்காய் தேங்காயோட அந்த ரா ஸ்மெல்லாம் போகணும், போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. சைடில் வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளியை நல்லா ஆற விட்டுட்டு அதையும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் அரைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த தக்காளியோட ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு தக்காளி நமக்கு வாயில் கடிப்படாது, ஓரமாக எடுத்து எடுத்து ஒதுக்கி ஒதுக்கி வைக்கவும் முடியாது. தக்காளியிலையும் சில சத்துக்கள் இருக்குது. ஸோ அது கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூட கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் வந்துட்டு ஒரு டியூ ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பராக நம்மளோட குருமா வந்துட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்துட்டு இப்போது வேகக்கூடிய நேரம் மட்டும்தான் நமக்கு டைமிங்கு. ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்துட்டு தண்ணி மாதிரி இருந்துடக்கூடாது, கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். ஸோ ஒரு நான் வந்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறேன். இது நீங்கள் இறக்க போகும்போது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மேலே கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம், அவ்வளோதான். சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு உப்பு பத்தாதனால கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உப்பு பத்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு மூடி வச்சுருங்க. அபவுட் டு பி கரெக்டாக வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வந்துட்டு வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும், சூப்பராக நம்மளோட குருமா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட குருமா ரெடி ஆகிடுச்சு. சாரி, ஃபைனல் கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா அதை காட்டலை. ஸோ இதோடு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வ்ளாக் வந்துட்டு முடிச்சுக்கிறேன். தம்பி வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதோடு இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஃபன் வீடியோஸ் இருக்குது. இது வந்துட்டு வெறும் யூஸ்ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் ஃபன்னாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஆன் ஸ்மெல்லிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.